முதலில் நன்றியோடு ஆரம்பிக்கிறோம். நம்ம குவியம் இலக்கிய வாசல் சார்பாக வந்திருக்கும் அனைவரும் நண்பர்களையும் நன்றியுடன் வரவேற்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு. நமது மதிப்புக்குரிய தேவக்கோட்டை மூர்த்தி அவர்கள் நம்மிடம் இல்லை. இன்று காலையில் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவருடைய திடீரென்று ஏற்பட்ட இந்த இதற்கு நாம் அனைவரும் வருந்துகின்றோம். அவருக்கு நமது அவர் குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன்பின் இன்று நமது குவிகம் நிகழ்வாக நடைபெறப் போகின்ற இன்றைய நிகழ்வில் இரு இலக்கிய நூல்கள் ஐங்குறு நூறு முத்தொள்ளாயிரம் என்ற இரு புத்தகங்களை பற்றியும் மறு அறிமுகம் செய்ய வந்திருக்கிறார்கள். நமது மதிப்புக்குரிய நண்பர் தில்லைவேந்தர் என்கிற நடராஜன் பேங்க் ஆஃப் பரோடாவில் எங்களுடன் பணியாற்றியவர். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் இந்த இடத்தில் தேவைப்படுகின்றது. மரபு கதைகளுக்கு கவிதைகளுக்கு ஒரு உயிர் கொடுத்தவர் என்று சொல்லலாம். இவருடைய இரண்டு புத்தகங்கள் தில்லை தென்றல் வைகரை காற்று இரண்டு காற்று சம்பந்தப்பட்டது. அந்த இரு புத்தகங்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றி ஒரு மறு அறிமுகம் நாம் முதலிலேயே பார்த்தோம். இப்பொழுது இன்று நடராஜன் அவர்கள் வளவத்துறையன் அவர்கள் எழுதிய விளக்க உரையுடன் எழுதிய முத்தொள்ளாயிரம் ஐங்குறு நூறு என்ற இரு புத்தகங்களை பற்றியும் மறு அறிமுகம் செய்யப் போகின்றார். அதன் பிறகு நமது இன்றைய முக்கிய நிகழ்வான கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா அமுதை பொழியும் நிலவே வருவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறது. முதலில் நமது தில்லை வேந்தன் மறு அறிமுகம் செய்வார் இரு புத்தகங்களை பற்றி. அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆரம்பிக்கலாம். இணையம் வழியே இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குவிகத்தின் இன்றைய புத்தக அறிமுக நிகழ்ச்சியில் இடம்பெறும் இரண்டு உரை நூல்களை எழுதியவர் நண்பர் திரு வளவதுரையன் அவர்கள். அவர் ஆசிரியராக அரும் பணியாற்றியவர். மரபு கவிதைகளும் புது கவிதைகளும் எழுதும் கவிஞர், சிறந்த சிறுகதை எழுத்தாளர், உரையாசிரியர், கட்டுரையாளர், பேச்சாளர், சங்கு என்ற அருமையான இலக்கிய பத்திரிகையின் ஆசிரியர், பல விருதுகளும் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றவர். இப்படி பன்முக ஆற்றல்கள் கொண்டவர் என் இனிய நண்பர். இன்று முத்தொள்ளாயிரம் ஐங்குறு நூறு ஆகிய பழந்தமிழ் பாடல்களுக்கு வளவதுரையன் உரை எழுதி குவிகம் பதிப்பகம் வெளியிட்ட இரண்டு புத்தகங்களை அறிமுகம் செய்யும் அரிய வாய்ப்பு எனக்கு கிட்டியுள்ளது. பனித்துளியிலே பனைமரத்தை படம் பிடித்து காட்டுவதை போல ஐந்து நிமிடத்திற்குள் இதை செய்ய வேண்டி நான் ஆசைப்படுகிறேன். முதலிலே முத்தமிழ் கடலிலே மூழ்கிட்ட முத்தொள்ளாயிரம் என்ற முத்து, இது சங்க தொகை நூல்களில் ஒன்ற நூல்களான பத்து பாட்டு எட்டு தொகை ஆகியவற்றின் பின்னே எழுந்த இணையற்ற நூலாகும். சோழ பாண்டியர் என்ற மூவேந்தரின் புகழ் பாடுவது, காது வீரம் கொடை ஆட்சி சிறப்பு படைமாட்சி ஆகிய அத்தனையும் அழகிய வெண்பாக்களில் எடுத்து நமக்கு வடித்து தருவது. ஆனால் இந்நூல் இன்று நமக்கு 130 பாடல்களே கிடைத்துள்ளன. முத்தொள்ளாயிரம் நூலுக்கு பல அறிஞர் பெருமக்கள் அழகாக உரை எழுதியுள்ளனர். தேது ரகுநாதன், டி கே சி போன்றவர்கள் உரை மிகவும் புகழ் பெற்றவை. ஆனால் அவை யாவும் இலக்கிய நடையில் அமைந்துள்ளவை. வளவதுரையன் இந்நூலுக்கு பேச்சு தமிழிலே உரை எழுதி புதுமை புரிந்துள்ளார். பேச்சு தமிழில் எப்படி உரை எழுத முடியும் என்ற ஐயம் உங்களுக்கு ஏற்படலாம். நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு முத்தொள்ளாயிர பாடலையும் விளக்க உரையும் படிக்கின்றேன். மார்படுப செம்பொன், பதிபடுப முத்தமிழ் நூல், நீர்படுப வெண்சங்கும் நித்திலமும், சாரல் மலைபடுப யானை, பயமாறன் கூர்வேல், தலைபடுவ தார்வேந்தர் மார்பு, இதுதான் அந்த முத்தொள்ளாயிர பாடல். இதற்கு இவருடைய உரையை கேளுங்களேன். பயமாறன்னா வலிமையான பாண்டியனுங்க. அவனோட நாட்டில் இருக்கிற நிலத்துல செம்பொன் விளையுது. அவனோட ஊரெல்லாம் முத்தமிழ் வளருதான். கடல்ல அதிகமான சங்கு முத்து எல்லாம் கிடக்குது. அவனோட மலையில யானை கூட்டம் வளருது. அவனோட கூர்மையான வேலு எதிரிங்களோட மார்பைய பொளந்துடுமா. இந்த பாட்டுல பாண்டியனுடைய நிலவளம், தமிழ் வளம், கடல் வளம், மலை வளம், வேல் வளம் எல்லாமே தெரியும். இப்படி எல்லோருக்கும் புரியும் விதத்தில் எளிமையாகவும் இனிமையாகவும் இவர் முத்தொள்ளாயிரத்துக்கு மட்டுமல்ல ஐங்குறு நூறு என்ற நூலுக்கும் அழகாக இதே போல் உரை எழுதியுள்ளார். ஐங்குறு நூறு என்பது சங்க நூலாகிய எட்டு தொகையில் மூன்றாவதாக வருவது. மருதம், நெய்தல், குடுஞ்சி, பாலை,
முல்லை என்று சற்று வரிசை மாறி ஐந்து திணைகளில் ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாடல்களும் வீதம் 500 சிறிய பாடல்கள், அதாவது கூடிய குறுகிய பாடல்கள். அதனால்தான் ஐங்குறுக்கு 100 என்று பெயர் கொண்டது. கடினமான நடையுடைய இந்த நூலுக்கு தம் நம் நண்பர் பேச்சு தமிழிலே கற்கண்டு போல் இனிக்கும் உரை தந்துள்ளார். மருத திணையில் இருந்து ஒரே ஒரு பாடலை பார்ப்போம். இது தோழி கூற்று 10 என்பதில் வருவது 56வது எண் உள்ள பாடல். பகலில் தோன்றும் பல்கதிர் தீயின் ஆம்பளன் செருவின் தேனூர் அன்ன இவள் நலம் புலம்ப பிரியும் அணை நலம் உடையளோ மகிழ நின் பெண்டே. இதுதான் பாடல். தலைவன் தலைவியை பிரிந்து வேறு பெண்ணிடம் சென்று விடுகிறான். இதுதான் பாடலின் பின்புலம். இனி நச்சென்று இருக்கும் இவருடைய உரையை பார்ப்போம். அவன் தோழி கிட்ட கேட்கிறா, அவன் கிட்ட தோழி கேட்கிறா, தேனூர்னு ஒரு அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற வயல்ல கூட ஆம்பல் பூவெல்லாம் நிறைய இருக்கும். அதே போல அழகான பெருமை உடையவெல்லாம் தான் நீ கட்டிக்கிட்ட என் தலைவி. நடுப்பகல்ல வந்திருக்கிற கடுமையான வெயில்ல எது மாட்டினாலும் அழிஞ்சு போயிடும். அதே போல இவ அழகெல்லாம் உன்னை பிரிஞ்சு இருக்கிறதால வெந்து அழிஞ்சு போகுது. இவளை விட்டுட்டு நீ வேற ஒத்திக்கிட்ட போய் சேர்ந்துகிட்டியே. நீ சேர்ந்து இருக்கிற பொண்ணு இவ்வளவு விட அவ்வளவு அழகா சொல்லு பார்ப்போம். இப்படி உரை எழுதினால் இலக்கியத்தை யார்தான் படிக்க மாட்டார்கள்? நண்பர்களே, 500 பாடல்களில் ஒரு பாடலே இப்படி என்றால் மொத்த பாடல்களையும் வளவதுரையினின் உரையில் படிப்பது ஓர் இனிய அனுபவமாக இருக்கும் என்பதில் ஐயமுண்டோ? பழந்தமிழ் இலக்கியங்களை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்ல வளவதுரையன் அவர்களும் குவிகம் பதிப்பகமும் இணைந்து செய்யும் இந்த மகத்தான தமிழ் பணியில் சிறிய அளவில் பங்கு பெற எனக்கும் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. வணக்கம். நன்றி தில்லைவேந்தர் அவர்களே. மிக சுருக்கமாக இரு பெரும் மாபெரும் நூல்களை பற்றி அறிமுகம் செய்து வைத்தீர்கள். இப்பொழுது நாம் நமது முக்கிய நிகழ்வுக்கு செல்வோம். கூமாப்பா என்று சொல்லப்படுகின்ற கூமா பாலசுந்தரன் அவர்களை பற்றி அனைவரும் நன்கு அறிவோம். அவருடைய பாடல்கள் எல்லாம் தேனினும் இனிய பாடல்கள். அதை அவருடைய பெருமையை சொல்வதற்காக அவருடைய குமாரர்கள் இருவரும் திருநாவுக்கரசு கபிலன் என்ற இரு புதல்வர்கள் அவருடைய பெருமையை சொல்வது மட்டுமல்லாமல் நமக்கும் அந்த கவிஞரை நல்லபடியாக மறு அறிமுகம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் முதலில் அமுதி பொழியும் நிலவே என்ற பாடலை பாடி நம்முடைய மழிவுக்காக வந்திருக்கிறார் செல்வி சம்பிரிதா ராய செல்லப்பா அவர்களுடைய பேத்தி சம்பிரிதா அவர்களை இப்பொழுது அமுதை பொழியும் நிலவே என்ற பாடலை பாடி இந்த நிகழ்வை துவங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரராஜன் அவர்களே, என்னுடைய பேரன் ஸ்கந்தாவும் கூட பாடுவான். மகிழ்ச்சி. பாடல் ஆரம்பமாகட்டும். அரசன் சொல்லுபடி நடக்கட்டும். அரசன் ஆடையிட்டார். சுந்தரராஜன் எல்லோரும் விண்ணாட்டு மன்னர்கள். அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதேனோ, அருகில் வராதேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதேனோ, அருகில் இதயம் மீறிய காதலினாலே
அருமை சபாஷ். அருமையாக இருந்தது, மிகவும் சிறப்பாக பாடினார்கள். அருமை, ஒரு நல்ல நிகழ்வை ஒரு நல்ல பாடலுடன் துவக்கி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இனிய கானத்தை கேட்பதை கொடுத்ததற்காக ராய செல்லப்பா அவர்களுக்கும் அவருடைய பேரன் பேத்தி இருவருக்கும் குவியம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது நிகழ்வில் திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு 20 நிமிடம் அவருடைய தந்தையினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வார். அதற்கு பிறகு ஒரு 20 நிமிடம் திரு கபிலன் அவர்கள் குமாப்பா அவருடைய கவிதைகளையும் அவருடைய திரைப்பட அனுபவங்களை பற்றியும் சொல்லுவார்கள். கடைசி ஒரு 10 நிமிடம் நாம் அவர்கள் இருவரையும் கேள்வி கடைகளால் தொடுக்கலாம். 1 நிமிடம் ஒரு கேள்வி அனைவருக்கும் தெரிந்தது. இப்பொழுது நான் திருநாவுக்கரசு அவர்களை, கூமாப்பா அவர்களை நம்ம குவியம் வாசகர்களுக்கு மறு அறிமுகம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருநாவுக்கரசு அவர்களே, இப்ப கேக்குதா? ஆ, கேக்குது, சொல்லு. வணக்கம் கவிஞர் உமா பாலசுப்ரமணியம் அவர்களின் 100வது விழா இந்த ஆண்டு நாங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ரொம்ப நிறைய விஷய வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். புத்தகங்கள் வெளியிடுவது முதற்கொண்டு அத்தனை வேலையும் பாதிதான் தெரியுது. கொஞ்சம் வந்து கொஞ்சம் நடுவிற்கு வந்துருங்களேன். இன்னும் கொஞ்சம் குட். உமாப்பா சகோதரருக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குவிகம் அளவளாவல் நிகழ்ச்சியிலே கவிஞர் குமா பாலசுப்ரமணியம் அவர்களின் 100வது விழாவை பற்றி பேச வேண்டும் என்று என்னுடைய நண்பர் கல்லூரி தோழர் கிருபானந்தன் அமெரிக்காவில் இருக்க இருப்பவர் அங்கிருந்து எனக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து இங்கே சுந்தரராஜன் அவர்கள் விடாமல் என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே அப்படி ஒரு நிகழ்ச்சியை சேர்த்து அப்பாவின் பெருமைகளை நாங்கள் இருவரும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பா 1920 பிறந்தார்கள். 13/5/1920 வேலுக்குடி என்ற ஒரு சிறிய கிராமம், அப்போது தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தது. திருவாரூரிலே, இப்ப திருவாரூரில் இருந்து பன்னார்குடி செல்லுகிறோம் என்று சொன்னால் அதிலே ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவிலே கமலாபுரம் வழி என்பார்கள். அந்த ஒரு சிறிய குக்கிராமத்திலே பிறந்தவர் என் தந்தையார். அவருடைய தந்தை மாரிமுத்து ஒரு சாதாரண விவசாயி. தாயார் கோவிந்தம்மாள், அவங்களுக்கு தொழிலு பால் வியாபாரம் தான். மாடுகளை வச்சு பால் கறந்து அவங்களுக்கு ஒரு புனை பெயரும் உண்டு, காஃபி அம்மாள்னு பேர். அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பணி. அவங்க வீட்டு திண்ணில எல்லா பிள்ளைங்களும், ஊர் பிள்ளைங்கள்லாம் வந்து கூடி பாட சாயந்தரம் டியூஷன் மாதிரி நடத்துவாங்க. அவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுப்பாங்க. அந்த காஃபி போட்டு கொடுக்கறதுனால அவங்க பேர் காஃபி அம்மாள்னு ஒரு புனை பெயரும் இருந்தது. எங்களுடைய அப்பாவுக்கு தமிழ் உணர்வை தாய்ப்பாலோடு தமிழ் பாலையும் ஊட்டி வளர்த்தவர் அவர்தான் என்று சொல்ல வேண்டும். என தேவாரம் திருவாசகம் முதற்கொண்டு அத்தனை பாடல்களையும் இளம் வயதிலேயே குழந்தை பருவத்திலேயே அவர் மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு பயிற்சி கொடுப்பாங்களாம். அப்ப அவங்க அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக அவர் மனப்பாடம் ஒரு முதல் நாள் சொல்லி கொடுக்குற பாடல மறுநாள் ஊக்குவிச்சாருன்னா உடனே ஒரு நாள்னா காலனா அந்த உடனக்காரன்னா அதை கொடுப்பாங்களாம். இதெல்லாம் வாங்கி அவரு சேர்த்து வச்சுப்பாராம். எதுக்கு சேர்த்து வச்சுப்பாருனா நண்பர்களோடு சேர்த்து பிறகு திருவாரூர் அல்லது சீர்காழி வரைக்கும் போய் சினிமா பார்க்கறது, இது அவருடைய பொழுதுபோக்கா இருந்தது சின்ன வயசுல. அவருடைய தந்தையார் அவருக்கு ஒரு 5 வயது இருக்கும் போதே தவறிட்டார். அதனால இவருடைய தாயாருடைய அரவணைப்புலதான் முழுக்க முழுக்க வளர்ந்தார். அதுக்கப்புறம் அவரு 6வது வகுப்புக்கு மேல படிக்க வைக்க படிக்க வைக்க வசதி இல்லை. ஏன்னா அதுக்கு மேல படிக்க வைக்கணும்னா அப்ப திருவாரூர் போய் படிக்க வைக்கணும். எங்களுடைய பாட்டிக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, அவங்க சாதாரண பால் வியாபாரி. ஆகவே அவரை வேலைக்கு போகும்படி பணிக்க வேண்டிய பணிக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. அவர் விவசாய வேலைக்கு தான் முதல்ல போனார். விவசாய வேலைக்கு போன போது ஒரு நாள் திடீர்னு அவரை அங்க அந்த விவசாய வேலை செஞ்சுட்டு வரபோது ஒரு நாகம் வந்து தீண்ட வந்திருக்கு அப்பாவை. நாகம் தீண்ட வந்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அடிச்சு போட்டார். இவங்கெல்லாம் சிவனடியார் சிவபக்தர்கள். அவங்கெல்லாம் சிவனடியாரு, அவங்க நாகத்தை அடிச்சு போட்டுட்டாருன்னு எங்க ஆத்தாக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அப்ப அந்த இருவர்கள் அவங்க இவங்க வர வச்சு
அவங்கள அந்த சாந்தி எல்லாம் பண்ணி உனக்கு இந்த தொழில் ஒத்து வராது, நீ வந்து வேற வேலை பார்த்துக்க வேண்டியதுதான், இது உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க. மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்த போது அந்த பழைய நியூஸ் பேப்பர்ஸ் அந்த செய்தித்தாள்கள் மாத சஞ்சிகைகள்லாம் வரும், அது பொட்டலம் கட்டுறதுக்காக இவருக்கு அது அந்த ஓய்வு நேரத்துல அதை எடுத்து படிப்பார். அப்படி படிக்கிற போது இவருக்கு இவரை பாதித்த நிறைய சிறுகதைகள்லாம் அந்த பத்திரிகைகள்ல வருமா. அப்படி படித்ததுதான் அவர் இன்வால்வ் பண்ணி இப்படி பாதிப்புக்குண்டாக்கின கதைகள் தான் புதுமை பித்தன், பி ஜே ரங்கநாதன், கூப்பா ராஜகோபாலன் போன்ற எழுத்தாளர்களுடைய கதையெல்லாம் படிச்சு இவருக்கு ஏன் நாமளும் அந்த மாதிரி எழுதக்கூடாது, நம்மளும் எழுத முயற்சிப்போமே அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்லாம் எழுதி எழுதி அனுப்புவாராம். அப்படி எழுதி அனுப்புற போது பல முதல்ல ஆரம்பத்துல அவர் யாரும் என்கரேஜ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்பத்துளி அப்படின்னு ஒரு சிறுகதையை நவயுகன் என்ற ஒரு சிறு பத்திரிகை, நவயுகன் அப்படி ஒரு சிறு பத்திரிகை அதுல வெளியிட்டு இருக்காங்க அப்பாவுடைய அந்த சிறுகதையை. ஆஹா, இவருடைய எழுத்தாளர் பத்திரிகையில பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா நம்மளுக்கு நம்மளையும் ஒரு எழுத்தாளர் அங்கீகரிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு அந்த எழுத்து துறையில நிறைய ஈடுபாடு கொண்டு இருக்காரு. பாரதியாரோடைய கவிதைகள் படிக்க ஆரம்பிச்சாரு. பாரதிதாசன், அப்புறம் தேசி கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை, இப்படி அப்ப வந்து விடுதலை போராட்டம் அதனால நிறைய அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தது. அவர் காந்தியவாதியா தான் ஆரம்ப காலத்துல இருந்தார். அதற்கு பிறகு அதே ஊரை சேர்ந்தவர் தான் கவி காமு ஷெரீப். கவி காமு ஷெரீப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரு ஒரு பிரபல கவிஞர், ஏரிக்கரை மேலே போறவளே பெண்மையிலே போன்ற பாடல்களை எல்லாம் எழுதியவர். அவர் அதே வேலுக்குடியை சேர்ந்தவர். இவரும் இருவரும் சேர்ந்து தன்மான இயக்கம், பெரியாருடைய பெரியார் காங்கிரஸ் தான் இருக்காரு, ஒரு பெரிய தன்மான இயக்கம் ஒன்றை ஆரம்பித்து அங்க செயலாளராகவும் துணை செயலாளராகவும் அப்பா இருந்து அந்த ஊர்ல நிறைய இயக்கங்கள் எல்லாம் நடத்திருக்காங்க. அப்பவே அந்த அரசியல் விழிப்புணர்வு அவருக்கு வந்திருக்கு, நிறைய எழுத ஆரம்பிச்சாரு. அவருடைய சிறுகதைகள் அப்புறம் அந்த நாரண துரைக்கண்ணனுடைய சண்டமாரதம் அந்த மாதிரி பத்திரிகைகள்ல வர ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணாரு, திருவாரூர்ல போயிட்டு ஒரு ஜவுளி கடையில கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு. ஜவுளி கடையில வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாத்தியம் வர வேணும் அப்படின்ற போது திருவாரூர்ல போய் வேலை பார்த்துருக்காரு. 1941 அவருடைய முதல் மனைவி பெயர் மரகதவள்ளி, அவங்க சிதம்பரத்தை சேர்ந்தவங்க. சீர்காழியில அவருக்கு முதல் திருமணம் நடைபெற்றது. ஆனால் ஒரு வருடம் கூட அவருடைய வாழ முடியல, அவங்க இறந்துட்டாங்க. அந்த இறப்பு வந்து அவரால் தாழ முடியாம மிகவும் சிரமப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க தாயார் வந்து இன்னொரு முறை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வற்புறுத்துற போது கூட அதை அவர் செய்யாம, நான் வந்து எனக்கு இப்ப ஒன்றும் கட்டளை எல்லாம் போடாத, நான் வந்து என் வேலை தொழிலே பாக்குறேன்னு சொல்லிட்டு எழுத்தாளரா மாறணுன்றதுக்கு முயற்சி எடுத்தாரு. இந்த பத்திரிகை அனுபவங்களை எல்லாம் கொண்டு தமிழன் பத்திரிகை அப்ப மதுரையில சீபா ஆதித்தனார் நடத்திக்கிட்டு இருந்தாரு, அதுல துணையாசிரியராக சேர்ந்தாங்க. துணையாசிரியராக சேர்ந்தது அவருக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. நிறைய அப்பதான் அவர் அந்த வள்ளிக்கண்ணன், கண்ணதாசன், திருமகள் பத்திரிகையில இருந்தாரு. இப்படி நிறைய தொடர்புகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. கருணாநிதி இவர்கள் எல்லாம் இளம் பள்ளிய வயது நண்பர்களாக. அப்போ அவரு நிறைய இந்த சினிமா பேட்டிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் வந்து தியாகராஜ பாகவதர் நேரிலேயே பேட்டி கண்டிருக்கிறார், பி யு சின்னப்பா கேட்டிருக்காரு, ஜி டி நாயுடு போன்ற என்எஸ் தலைவன், என்எஸ்கே போன்றவர்கள்லாம் நேரடியாக ஒரு பத்திரிகை நிருபராக அவரு பேட்டி கண்டிருக்கார். அப்படி இருந்த அந்த அனுபவங்களை கொண்டு தமிழின் பத்திரிகையில கொஞ்ச நாள் அவருக்கு சம்பாத்தியம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சம்பாதிக்கணும்ன்ற ஆசை வந்தது. அதற்கப்புறம் கோவைக்கு போயிட்டு வீரசக்தி அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் திருமகள், கண்ணதாசன் வந்து இவருக்கு சக்சஸரா திருமகள்ல வந்து வேலை செஞ்சாரு, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அதன் பிறகு அந்த முதப்பு செட்டியாருடைய சிபாரிசின் பேர்ல அப்போ இலங்கை கொழும்புல வீரகேசரி பத்திரிகை ஒய்டன் பண்ணாங்க, நிறைய உலக அளாவிய பத்திரிகையாக அதை கொண்டு போக வேண்டும்னு கொழும்புல அதை பெரிய நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி பண்ணிட்டு இருந்த நேரத்துல இவர் அதுக்கு அவர் மூலமா சிபாரிசுல உள்ள போய் அங்கே துணை ஆசிரியராக வீரகேசரி பத்திரிகையிலே 1946
இணைந்தார்கள். அதற்கு பிறகு அப்பதான் திரும்பவும் எங்களுடைய பாட்டி, நீ வந்து அங்க விலங்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டு கேட்டிருக்காங்க. இவரு அப்பவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவங்க பாட்டியே இறந்து போயிட்டாங்க. 1946 ஆரம்பத்துல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த இறப்புக்கு வந்தவர் அந்த காரியங்கள் புரிஞ்ச போது சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, இரண்டாவது திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன போது 7/26/1946 நாகப்பட்டினத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க அம்மாவை. அவங்க பேரு ஜெயலட்சுமி அம்மா. இவர்கள் வந்து இதுல இருந்து பர்மால இருந்து குடிபெயர்ந்து வந்து திருவாரூர்ல சேர்ந்தவங்க. அந்த இரண்டாம் உலக போர் போது வந்தவங்க. இதையெல்லாம் நான் வந்து வரலாற்று நூலாகவே பதிவு பண்ணிட்டேன். இப்ப அண்மையில ஒரு வருஷமா 13/5/1900 போன வருஷம் ஆரம்பிச்சு இந்த வருஷம் முடிச்சேன். அதை நினைவு முகம் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகமாகவே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து அவங்க அந்த அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் அந்த நூல். இந்த நூல் ஃபுல் அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு இதுல இருக்கு. இந்த நூல்ல எல்லாமே நான் எழுதியிருக்கேன் அப்பாவை பத்தி. முக்கியமா அவருடைய பாடல்கள், பிறந்த கதை ஒரு 5-6 பாடல், அது போல நிறைய அரசியல், அவருடைய பயணம் எல்லாமே அதுல முழு நிறைவா எழுதியிருக்கேன். இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு திரும்பவும் போயிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்திய விடுதலை 1947 கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் அந்த அனுபவங்களை கொண்டு திரும்பவும் ஓரளவுக்கு காசு சேகரிச்சுக்கிட்டு இங்க வந்தாரு. திருவாரூர்ல வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே இந்த பத்திரிகையாளர்களுக்குள்ள இது போல அவருக்கும் சொந்தமா ஒரு பத்திரிகை நடத்தணும், தன்னுடைய எண்ணப்படி எழுதுவதற்காக தான் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தமிழ் குரல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைய ராயபுரத்துல புதுக்கோட்டையில ஆரம்பிச்சாரு. அது ஒரு 13 மாசம் நடத்திருப்பாரு. அதுக்கு பெரிய பெரிய அவருடைய நண்பர் PM சேவகரத்னன் ஒருத்தர் அவரோட சேர்ந்து நடத்தினாரு. பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. திரும்பவும் அதை எல்லாத்தையும் மூடிட்டு சென்னை திருவாரூருக்கு வந்தவர் அவருடைய 2 சிறுகதை தொகுப்புகளை வெளிய புத்தகமா கொண்டு வந்தார். அந்த முதல் அவர் எழுதிய அந்த இன்பத்துளி என்ற தலைப்பிலேயே இன்பத்துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுப்பும், கூடிய மலர்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பும் கொண்டு வந்தாரு. அவருக்கு பெரும்பாலும் பார்க்க போனீங்கன்னா அவருடைய முன்னோடியாக அவர் முன்னாடி இருக்கிறவரு கவி காமூல் ஷெரீப். அவர் ஒளின்ற பத்திரிகை அப்ப நடத்திட்டு இருந்தாரு. அவருடைய கைடன்ஸ்ல அவர் இருந்தாரு. அவர் பின்னாடி 1947 தமிழரசு கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தார் கவி காமூல் ஷெரீப். சிலம்பு செல்வர் மாப்போசி சிவஞானம் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி தமிழரசு கழகத்தை துவங்கிய பிறகு அவருடைய அந்த தமிழ் பற்று எல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச காரணத்தினால 1947 தமிழரசு கழகத்திலே தன்னை உறுப்பினராக ஆக்கி கொண்டார். அதன் பிறகு அப்பா வந்து சென்னைக்கு இடமாற்றம் கொண்டு வந்தாங்க. ஷெரீப் தான் சொல்லி இங்க வந்து அவருடைய சொந்த பத்திரிகையான செங்கோல், தமிழ் முரசு, 2 பத்திரிகை அவர் நடத்திட்டு இருந்தார். தமிழ் முரசு பத்திரிகையோட துணை ஆசிரியரா அப்பா நீண்ட நெடுங்காலமாக இருந்தார். மாப்போசியோட ஒரு வளர்ப்பு மகனாகவே அப்பா இருந்தாங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க. அவர் அப்பா மாதிரி இருந்தார். அவர் அந்த குடும்பத்தையே எங்க குடும்பத்தையே அந்த காலத்துல தாங்கியவர் மாப்போசி. ஆனா அவரே வறுமையில தான் இருந்தார். பெரிய வசதியானவர் அல்ல, அவரே வறுமையில தான் இருந்தார். இருந்தாலும் அவருடைய தமிழ் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருந்தது. அது வரைக்கும் கூட அப்பாவுக்கு இலக்கண பிரகாரம் கவிதைகள் எழுதுவது தெரியாது. ஏதோ தன்னார்வத்தின் காரணமாக எழுதினாரே தவிர மரபு பிரகாரம் அவர் எழுத எப்ப பயின்றார் என்றால் அப்போது சென்னை வந்த பிறகு அவருடைய எழுத்துக்களை எல்லாம் பார்த்துவிட்டு சிந்தாதிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர், திருவேங்கடம் பிள்ளை என்ற ஒருவர், அவர் படிச்சு பார்த்துட்டு அப்பா அவனுக்கு அருமையான சிந்தனை இருக்கு, கற்பனை இருக்கு, நீ ஏன் இலக்கண மரபு பிரகாரம் எழுதக்கூடாது என்று சொல்லி அவருக்கு எல்லா இலக்கண மரபு யாப்பிலக்கண ஆசிரியப்பால் இருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்து வெண்பா கலிப்பா எல்லா இலக்கண மரபு முறைப்படி எப்படி எழுதுறது அப்படிங்கறத கத்துக்கிட்டு அதை அந்த யாருமே குறை சொல்ல முடியாதபடி ஒரு பெரிய கவிஞனாக தன்னை வளர்த்து கொண்டார். 1949
பாரதிதாசனுடைய தலைமையிலே கோவையிலே பாரதி விழா, அதுல பாரதிதாசன் தலைமையில கவிதை படிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை வைத்து அப்படி அவருடைய கவிதை துறையிலையும் பரிணமிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அங்க இருக்கும்போது இவர் வந்தார் பான் இல்லகண்டன். அப்ப வந்து ஏவிஎம் ரெண்டு மூணு படம் எடுத்து சக்சஸ் பண்ணிட்டாங்க, வாழ்க்கை நாம் இருவர் அந்த மாதிரி சில படங்கள். அதற்கு பிறகு அண்ணாவுடைய கதை ஓரிரவு படத்தை படமாக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அண்ணாவின் படத்தை வந்து இவர் காரைக்குடி சுப்பையா மூலமா வாங்கி அதுக்கு ஏவிஎம்ல ப்ரொடக்ஷன் வேலை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாண்டியலகண்டன் வந்து அப்பாவுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். அவர் இந்திரா என்ற ஒரு பத்திரிகை காரைக்குடியில இருக்கும்போது நடத்திட்டு இருந்த போதே அப்பாவுடைய பத்திரிகையாளராக தொடர்பு வந்த காரணத்தினாலே நட்பு உண்டு. அப்ப அப்பாவை பார்த்துட்டு நீ வந்து சினிமா தொழிலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவருக்கு வந்து கவிதை எழுதவோ பாட்டு எழுதவோ வாய்ப்பு கொடுக்கல. அவர் உதவி இயக்குனராக தனக்கு எனக்கு உதவியா நீ இருந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிதான் அழைச்சிருக்காரு. இவருக்கு சரி முதல்ல தொழில கத்து முடியும் எதா இருந்தா என்ன எதையுமே அவர் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த பணியை ஏற்றுக்கொண்டார். போய் ஏவிஎம் செட்டியார நேரம் அறிமுகப்படுத்தணும்னா அவரு அவருடைய கையெழுத்து எப்பவுமே ஏவிஎம் செட்டியார் வந்து கையெழுத்து நல்லா சுத்தா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை எழுதி ஒரு பக்கத்தை காட்டினா அந்த கவிதை ஒரு முதற்குரல் எழுதிப்பாங்க இங்கா அப்படின்றதுல அந்த கவிதையை எழுதி காட்டி பதினைந்து கவிதையும் நல்லா இருக்கும் கையெழுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் பாராட்டி அவருக்கு வந்து அந்த வேலைய மாத ஆண்டு ஊதியத்துல அவங்களுக்கு சம்பளம் மாசம் 75 ரூபாய் என்ன தான் அது அந்த சம்பளத்துல அவங்களுக்கு அதை தவிர அந்த படப்பிடிப்பு வேலை போது விளக்காதெல்லாம் கிடைக்கும் அப்படியே வேலைக்கு சேர்ந்தாங்க. அப்படி சேர்ந்த போது அண்ணாவின் ஓரிரவு கதைய படியெடுக்கிற வேலை இருக்கு. ஒரு நாள் வந்து அண்ணா வந்து அங்க ஏவிஎம்ல கதை எழுதுறாரு. ஒரே ராத்திரி அத்தனைக்கும் வசனங்களும் எழுதி அவர் வச்சிருக்காரு. இவர் வந்து நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்றதுக்காக என்ன அனுப்பியிருக்காரு ஐயா என்ன பண்ணணும் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நீ வந்து பேசாம உட்கார்ந்து இருந்த போது நான் எழுதி வச்சிருவேன் நீ அதுக்கப்புறம் நீ பிரிச்சு எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு இருக்காரு அண்ணா. உடனே நான் அப்ப இல்லையே நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தானே அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து ஒன்னு பொண்ணு டிஃபன் சாப்பிட்டு அந்த ஓரமா படுத்துடு நான் அந்த காலையில உன்னை எழுப்புறேன் அப்புறம் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே உட்காந்து அந்த அத்தனை ஓரிரவுடையே எழுதிய படம் வசனம் எழுதிய அண்ணா காலையில எந்திரிச்சு அவருடைய அடுத்த வேலையை போங்க கிளப்புறாரு. அப்போ அப்பா உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் வரிசையை அடுக்கி ஒரு பேப்பர் வெயிட் வச்சு வச்சிருக்காரு. அதை எடுத்து அதுக்கப்புறம் பண்ணி எடுத்து அதுல உதவி இயக்குனராக அப்பா சேர்ந்த போது அதுல பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் துயர்தானே ஒரு வசனம் எழுதியிருக்காரு அண்ணா. அந்த வசனத்தையே பல்லவியாக வச்சு முதல் முதலாக ஒரு பாடல் எழுதி பாண்டியலகண்டன் ஐயா கிட்ட காட்டியிருக்காங்க. அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஆர் சுதர்சனும் இசையமைப்பாளர். இவரு கே பி காமாட்சி சுந்தரம் அதுல அப்போ பிரபல பாடலாசிரியர். அவர் வந்து அப்பா ஒரு மானசீக குருவாவே சொல்லுவாங்க. அந்த கே பி காமாட்சி அப்ப அங்க இருக்காரு. அவரு பார்த்துட்டு பாட்டு ரொம்ப நல்லா எழுதிக்கப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் பெரியாரோட அப்ரூவல் வாங்கிட்டு அந்த பாட்டு முதல் பாடலாக பதிவானது. பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் உயர்தானே என்ற பாடல் டி எஸ் பகவதி பாடியிருப்பாங்க. அருமையான பாடல் அது. அடுத்தது உங்க சகோதரர் கபிலன் பேசுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்க ரெண்டு நிமிடத்தில் முடிச்சிட்டு அப்புறம் அவற்றை கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதற்கப்புறம் ஏராளமான பாடல்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த படத்திலே குறிப்பிடப்பட வேண்டியது எம்எல் வசந்தகுமாரி பாடிய ஐயா சாமி ஆவோஜி சாமி என்ற பாடல் அப்பா எழுதிய பாடல். அதே மாதிரி என்ன உலகமடா ஏழைக்கு இது நரகமடா என்ற பாடலும் அப்பா எழுதிய பாடல் தான். இந்த இரண்டு பாடல்களும் கே பி காமாட்சி எழுத வேண்டிய பாடலை அப்பாவுக்கு எழுத சொல்லி செட்டியார் கொடுத்தாரு. அது ஒரு போனஸ் முதல் படத்திலேயே அவருக்கு கிடைச்சது. அதற்கு பிறகு அவர் பம்பாய் போனார். பம்பாயில போயிட்டு நாஸ்திக் அப்புறம் சாம்ராட் என்ற இந்தி படங்களின் தமிழ் டப்பிங் மொழிபெயர்ப்பு அதையும் எடுத்துக்கிட்டார். பாம்பேக்கு அந்த வயசுல அவருக்கு கிராமத்திலே வந்து பாம்பேக்கு போயிட்டு பாம்பேல பிலிம் சாங் ஸ்டுடியோல ஒர்க் பண்றார். அங்க இந்த ரெண்டு படத்துக்கான தமிழ் மொழிபெயர்ப்பு எம் வி ராமனுடைய சிபாரிசின் பேர்ல அங்க போய் அந்த பண்ணாரு. அதுல ஒரு அருமையான பாடல் மாநிலம் வேல்சில மானிடரால் வந்த மாறுதல் பாறையா. அண்மையில இவர் வாசன் எஸ் எஸ் வாசன் இந்துல எழுதியிருந்தார் கண்ணதாசனுடைய மனிதன் மாறி விட்டான் படத்தில் ஏறி விட்டான் பாடல் போல அதுக்கு முன்னாடியே கூமாப்பா எழுதியிருக்காரு.
அப்படின்னு சொல்லி எஸ் எஸ் வாசன் மேலே ஹிந்துல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னும் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. இன்னும் அதெல்லாம் கபிலன் அவருடைய உரையிலே கொடுத்து சொல்லுவார் என்று சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த புயம் கலாவளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லிருந்து நம்பிக்கை நாகராஜன் பேசுறேன். உமாப்பா ஐயாவுடைய இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய தந்தையாருடைய சிறு வயது அனுபவங்களை எல்லாம் சிறுகதை எழுத்தாளராக, பாடலாசிரியராக, திரையுலகிலே பின்பு மிகச்சிறந்த பாடல்கள்லாம் எழுதிய கவிஞராக பலம் வந்ததையெல்லாம் அவர்கள் ஒரு இரவு நிலத்திலே மிக சிறப்பாக கூறினார்கள். என்னுடைய சகோதரர் மரபு வழி கவிஞர்கள் தான் அவர் அப்பா அதிகமாக எழுதியிருக்காங்க. மரபு வழி கவிஞர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் விருப்பப்பட்டார்கள். எல்லா படங்களிலுமே அவருடைய பாடல்கள் எல்லாம் எடுத்தால் அது மரபு சார்ந்தவையாக தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியிலே முதலிலே அமுதை பொழியும் நிலவே என்ற பாடலை பாடிய அவர்களுக்கு நான் கடவுளி அழிப்பேனுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அழகாக பாடினார்கள். பின்பகுதியிலே கொஞ்சம் பின்னணி இசையிலே கொஞ்சம் மாறுதல் இருந்தாலும் கூட மிக சிறப்பான குரல் பலம் அந்த பேத்திக்கு ராஜச்செல்லப்பா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முத்தொள்ளாயிரம் பாடலை அந்த கவிதையின் அந்த நூல்களை பற்றிய அறிமுகத்தை 5 நிமிடத்தில் மிக சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக சொன்னவர்கள் என்னுடைய கழுத நண்பர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள். நான் பெரிதும் மதிக்கின்ற ஆவிஸ் ஐயா அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள், எழுத்தாளர் எஸ் வி வேணுகோபாலன் அவர்கள், ஆர் கே ராமநாதன் அவர்கள், வசந்த்குமார் கவிதேனி போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அழகிய சிங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பாடலுக்கு தான் செல்லலாம் என்றிருந்தேன். ஏன்னா அவர் பாடலை பற்றி அவர் பேசியதால். ஆனால் கவிதை எங்கே எனக்கு நேரம் கிடைக்காம போயிடுவோம் என்ற ஒரு வேகத்தினால் நான் அவருடைய சிறந்த கவிதைகளில் ஒன்றை ஒரு 5 கவிதைகளாக சொல்லிவிட்டு பிறகு திரைப்பட பாடலுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் முதலிலே ஒரு கவிஞராகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஒரு சொல்லை வைத்து கூட கவிதை எழுத முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இது இங்கா என்ற தலைப்பினை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பல பெரிய தலைவர்கள் எல்லாம் இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஈசனிடம் இவர் மறுபிறவி வேண்டாம் என்று போகின்றார். ஆனால் அவர் மீண்டும் பூலோகத்திலே அவனை அனுப்பி விடுகின்றார் தந்தையை. இதை பற்றி அந்த குழந்தை அழும் பொழுது ஒரு ஒலி சத்தம் கேட்கும், இங்கா இங்கா என்று கேட்கும். அந்த இங்கா ஒலிக்காக எங்கள் தந்தையார் எழுதிய கவிதையினை முதல் கவிதையாக நான் இங்கே படைக்க விரும்புகின்றேன். இங்கே 12 நாள் எத்தனையோ தொல்லைகளால் ஏங்கி குமைந்தேன், இறப்பால் விடுபட்டேன். அங்கே போய் விண்ணுலகில் ஆண்டவனின் பொன்னடியை அண்டி மகிழ்ந்தேன், அமைதி நிலையுற்றேன். எண்ணம் போல் நம்முயிரை எத்திவிட்டு பந்தாடும் ஈசன் நினைப்பார்த்தான். எண்ணம் போல் நம்முயிரை எத்திவிட்டு பந்தாடும் ஈசன் நினைப்பார்த்தான். வண்ணமலர் வாய் திறந்து வற்றாத கருணையுடன் வந்ததரா உன்னேரம் வாழப்போய் துரைத்தான். எங்கே என கேட்க எண்ணினேன், அக்கணமே இங்கே மறுபிறவி எய்துவிட்ட மெய் உணர்ந்தேன். அந்த அம்மாவுடைய கருவில் வந்துட்டார். இங்கா என அழுதேன், இங்கா என அழுதேன். இச்சொல் புரியாமல் என் தாய் பசி எனவே எண்ணி முதற் பால் தந்தால் என்று முடித்திருக்கார். இந்த கவிதை அவருடைய முதற் குரல் என்னுள்ளே முதலான கவிதையாக வந்திருக்கும் தொகுப்பிலே. ஆக அந்த கவிதையை நான் இந்த மன்றத்திலே சொல்வதிலே பேறு வகை கொள்கின்றேன். அடுத்து நான் அவரை பற்றி சொல்லும் பொழுது 2வது கவிதையாக நான் குறிப்பிட விரும்புவது அவர் எழுதிய கவிதைகளிலே நிறைய கவிதைகள் இருக்கின்றது என்றாலும் கூட கவி சக்கரவர்த்தி கம்பனை பற்றி அவர்கள் எழுதியிருப்பார்கள். அதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு மகா கவிஞர் என்றோ என்று அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். பெரிய கவிதை என்பதனாலே நான் அதில் ஒரு 8 வரிகள் அல்லது 10 வரிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். உயர் கம்பன் காவியத்து பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பண்பின் உருவகங்கள். தயரதனே நல் அறத்தின் வடிவம் என்றால் தாய் என்பின் முழு உருவம் கோசலை என்பேன். ஒப்பரிய நட்புறவே குகலின் தோற்றம், ஒளி வீசும் கற்பு சீதையாகும். சத்தியத்தின் பேர் உருவம் பரதன் என்றால் சாந்தமுனி வசிஷ்டன் தான் கருணை வெள்ளம். தொண்டுக்கோர் இலக்கணமே இலக்கு வந்தான் சொல்லடா மாவீரன் இலங்கை வேந்தன்.
திண்மையுள்ள பேராண்மை ராமன் தோற்றம் தீவிரமாம் பக்தி நெறி அனுமன் உள்ளம் என்று அந்த கவிதை நீண்டு சொல்கின்றது. கம்பன் ஒரு மிகச்சிறந்த காவியன் தலைவன் அல்லவா, அதற்காக அந்த பாடலை நான் குறிப்பிட்டேன். அவர்கள் அடுத்து பாரதியாரை பற்றி எழுதியிருக்கின்றார், ஒரு மழை துளி விழுந்தால் அது எப்படி முத்தாவதை போல இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று தனக்குள்ளே இருந்த அந்த உணர்வு தான் அவரை, அந்த உணர்வு கிளர்ந்து எப்படி முத்தாக மாறுகிறதோ அதை போல அவர் ஒரு கவிஞனானார், தேசிய விடுதலை கவிஞனானார் என்பதற்காக அப்பா எழுதிய பாடல், அப்பா எழுதிய ஒரு கவிதை. பாட்டாளி பாரதி. தென்னமிழ் என்னும் பெருங்கடல், அதில் சிற்றியை போன்றவன் பாரதி. அவன் சிந்தனை பாடல் அனைத்துமே ஒளி செய்து நகைத்திடும் முத்துக்கள். சிந்தும் மழைத்துளி சிற்பியின் அகம் சேர்ந்தே உணர்வை கிளர்த்தலால், சிந்தும் மழைத்துளி சிற்பியின் அகம் சேர்ந்தே உணர்வை கிளர்த்தலால், அதன் உந்தியில் வெண்மை திறந்ததே பாரில் ஒப்பற்ற முத்தாகும் விந்தை போல், நைந்த மனத்தினன் பாரதி உலம் நாடும் விடுதலை வேட்கையால், நைந்த மனத்தினன் பாரதி உலம் நாடும் விடுதலை வேட்கையால், தினம் சிந்தம் குமைந்த கருத்தெல்லாம் மிக சீர்வருக காவியமானதே. காலம் கவிஞனை வென்றது, அவன் காவியம் காலத்தை வென்றது. கடல் ஓலமும் பாரதி பாடலை இன்று ஓதி முழங்கிட கேட்கிறேன் என்று 12/9/1949 பாவேந்தர் தலைமையில் கவிஞர் எங்களுடைய தந்தையார் பாடிய இந்த கவிதையினை நான் இங்கே குறிப்பிடுவதிலே பெருமை கொள்கின்றேன். அதே போல பாவேந்தர் அவர்களை பற்றியும் எழுதியிருக்கின்றார்கள். அவர் எல்லாவற்றிலுமே புரட்சியோடு சிந்தித்தவர்கள் அவா பாவேந்தர். ஒரு நிலவை பார்க்கும் பொழுது பெண்ணின் முகம் என்று நான் பார்க்கின்றோம், அவர் மட்டும் உலை காணும் போதிலே என் குளத்தில் ஊர்கின்ற உள்சிதனை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை, நித்தம் தெளித்திருவாய் உழைத்துழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கள் கடத்திருந்த வின்சோறு காணும் இன்பம் கவி நிலவே உலை காணும் இன்பம் தானோ என்று அழகாக சொல்கின்றனர். அப்படிப்பட்ட பாரதி, பாரதிதாசன், கம்பன் இவர்கள் எல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார்கள். மிகச்சிறந்த கவிதைகள் எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆக அவருடைய கவிதைகளுக்காகவே இன்றைய நிகழ்ச்சியை நான் வாங்கிக் கொண்டேன். அவருடைய எப்பொழுதே தமிழ் கவிதையிலும் மரபதைத்தான் எழுதுவார்கள். மரபில்லாத கவிதை எழுதி ஒரு பேட்டியிலே கூட சொல்லியிருப்பார்கள், அது என்ன மரபு கவிதை புது கவிதை. அவர் சொல்ற மனிதன் என்றால் மனிதன், மிருகம் என்றால் மிருகம், அது என்ன மனித மிருகம் என்று கேட்பார். ஆக அவர் மரபை மட்டும்தான் அவர்கள் கடைசி வரையில் எழுதினார்கள் என்பதற்கு இந்த மகாகவி காளிதாஸ் படத்தில் அவர்கள் அத்தனை தொகையராக்களும் விருத்தங்களும் 5 இருக்கு. அதெல்லாம் இப்ப படிக்கணும்னா முடியாது, குவிக்கும் இன்னொரு 3-4 அமைப்புகள் தரணும். ஆக அத்தனை பாடல்களையும் விருத்தம் தொகையராக்கள் அத்தனையுமே வந்து என்சிறு விருத்தம் கட்டளை கலித்துறை இப்படித்தான் அவர்கள் மரபு வழிதான் எழுதியிருப்பார்கள். ஏன் அவர்கள் தமிழ் கவிதை மரபு என்று அவர்கள் விரும்பினார்கள் என்றால், பாடலிலே எதுகை மோனை சேர்த்து படைத்த திருநாவரசர், பாடலிலே எதுகை மோனை சேர்த்து படைத்திட்ட திருநாவரசர், பித்தர் திரையை சூடி என்று சுந்தரனாருடைய தோடுடைய செவியன், துணைவிடன் பாலுண்ட ஞானசம்பந்தர், நாடறிந்த மாணிக்க வாசகர் என்றும் நால்வர்களின் தேவாரம் என்றும் வாழும், ஏடு எழுதும் புதுக்கவிஞர் சொல் வீச்சுக்கள் இன்றைக்கோ நாளைக்கோ மறந்தே போகும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார். மரபு கவிதை எப்பொழுதுமே இருக்கும், புதுக்கவிதைகள் சாகாவரம் பெற்றவை அல்ல என்பதனை எங்களுடைய தந்தையார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதை போல அவர்கள் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். நாம் ஏன் தாய்நாட்டில் பாசம் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் பாடல். இது ஒரு பெரிய கவிதை என்றாலும் கூட குவிகம் அமைப்பிலே நான் மிகச் சிறந்த குறுகிய வரிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். பாரதம் என்பது மண்ணல்ல நதியல்ல பயிர் செய்யும் கழனி அல்ல. பாரதம் என்பது மண்ணல்ல நதியல்ல பயிர் செய்யும் கழனி அல்ல. நமது பாட்டனின் 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 உடலெல்லாம் பாதுகாக்கின்ற பேழை, நமது பாட்டனின் 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 உடலெல்லாம் பாதுகாக்கின்ற பேழை, வீரர்கள் ஞானியர் பாவலர் பலகோடி விளையாடி நின்ற திண்ணை, விழிமூடி விட்டபின் மண்ணாகி எருவாகி விதையாகி விட்ட பண்ணை, மாறியுள்ள முன்னோர்கள் சாரமாய் இந்நாளில் மணியாகி விளைகின்றனர், மாறியுள்ள முன்னோர்கள் சாரமாய் இந்நாளில் மணியாகி விளைகின்றனர், அந்த மணி கொண்டு உணவுண்டு வாழ்வோரும் பின்னாளில் மண்ணாகி முடிகின்றனர். மற்றவர்கள் கதை என்ன, மற்றவர்கள் கதை என்ன, மதுரகவி யானும் மண்ணிலே தான் கலப்பேன். அவர் உண்மையிலே புதை சொன்னாங்க, அவருடைய விருப்பாதான். மற்றவர்கள் கதை என்ன, மதுரகவி யானும் இம்மண்ணிலே தான் கலப்பேன், மழை வெயில் சகியாத உடலை என் தாய்நாட்டின் மண்ணிலே தான் நான் புதைப்பேன்.
கற்ற என் கவி உணர்வு பற்றாமல் சுவை ஒங்கும் கனிகளாய் நான் படுப்பேன். ஒரு பழமான ஒருவன், அந்த கனிரசம் உண்டவர்களில் கவிரசம் ஊற்றாகி காவியம் பல படைப்பார் என்று ஏன் தன் நாட்டின் மீது பாசம் வைக்கணும்ன்றதை அவங்க எழுதியிருப்பாங்க. இயற்கையை பத்தி எழுதும் போது எனக்கு ஒரு சில கவிதைகள் சொல்லணும்னு ஆசை. அதாவது குற்றால மலை அறிவை பத்தி சொல்லும் பொழுது 8 வரிகள். மலை மீதில் வெள்ளிதான் உருகி வழுகின்றதோ, மலை மீது வெள்ளிதான் உருகி வழுகின்றதோ, மதியின் ஒளி பொழிகின்றதோ, கலை மாதின் மேலாடை நடுவி விழுகின்றதோ, காற்றில் அது நெழுகின்றதோ, பலதாது மூலிகைகள் குலவு பூஞ்சாரலாய் அந்நீர் தெளிக்கின்றதோ, குலமாதர் மலர்மேனி தழுவி புழுந்திடும் குற்றால மலையறிவியே என்று 8 பாடல்கள் எழுதியிருப்பார்கள். அதிலே ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு வித்தியாசமாக கொசுவை பற்றி எழுதியிருக்கார்கள். அதற்கு மும்முடி கொசு என்று பெயர் சொல்லியிருக்கிறார்கள். இனிய நற்கவிஞன் என்றே என்னை பலர் புகழ்ந்தார். இனிய நற்கவி என்றே என்னை பலரும் புகழ்ந்தார். அந்த இனிமையை சுவைக்கத்தானோ இரவெல்லாம் கொசுவின் கூட்டம். மும்முடி கொசு, மும்முடி கொசு, மும்முடி கொசு இதோட தலைப்பு. கும்முடி கும்முடி புள்ளி கும்முடியா, கும்முடி கொசு. இனிமையை சுவைக்கத்தானோ இரவெல்லாம் கொசுவின் கூட்டம். முனைந்தென்னை கடித்ததாலே முற்றிலும் தூக்கம் இல்லை. துணிவரும் கொசுக்கள் என்னை தூக்கவும் முயன்றதம்மா. விரைந்து மின் விசைதென்னை வேகமாய் சுழல வைத்தேன். பறந்திடும் கொசுவின் சுரக்கை பட்டதால் விசிறி தட்டு விரிந்துள்ள நீலவானின் வில்லன மலையைக் கண்டு திரிந்த மும்முடி கொசுக்கள் திண்மையை என்ன சொல்வேன் என்று அவர்கள் முடிக்கின்றார்கள். மிக சிறிய கவிதை என்றாலும் கூட ஒரு கொசுக்காக ஒரு கவிதையினை மிக அழகாக எழுதியிருப்பார்கள். இப்படி அவருடைய கவிதைகள் நிறைய இருக்கிறது. நீலமலை கன்னி என்ற ஒரு இடத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார். பாவேந்தருடைய மாணாக்கர் பொன்னடியார் அவர்களோடு சென்றிருக்கின்றார்கள். அந்த அழகினை அவர்கள் எல்லாம் வர்ணித்திருக்கின்றார்கள். நீ அழகா இருக்கிறாய் அப்படி எல்லாம் போகும்போது என்ன தாத்தா என்ன இவ்வளவு காதலான அந்த மலையறிவு கேட்கிற மாதிரியும் நான் உன்னோட அழகதான் ரசிச்சேன் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறாரு. கோபம் வந்துருது இவருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா காதலான்னு கேட்கிறார். காதலா தாத்தான்னு அந்த குழந்தை மலையறிவு கேட்டவங்க. உடனே ஒரு கோபம் ஒன்று சாபம் விட்டுறாரு. உடலெங்கும் மண்டியுள்ள ரோமங்கள் அல்லவோ உயர் தைல மரக்காடுகள், உடலெங்கும் மண்டியுள்ள ரோமங்கள் அல்லவோ உயர் தைல மரக்காடுகள், நெடிய நாள் வா காயத்தில் நீங்காமல் தேங்கியுள்ள நீர் என்றோ ஏரி வெள்ளம், உங்க சுத்தி இருக்கிற ஏரி வெள்ளம், படியாத வீக்கமாய் வளர்ந்துள்ள கட்டிதான் வான்முகிலை தொட்டப்பட்டார். உடம்புல ஒரு கட்டி இருக்கு, அதுதான் தொட்டப்பட்டார். பன்னெடும் காலமாய் பலர் வந்து பார்த்து உன்னை பரிசுமே போடவில்லை, பன்னெடும் காலமாய் பலர் வந்து பார்த்து உன்னை பரிசுமே போடவில்லை, கண்ணி கழியாமலே இன்னமும் நீ வாழும் காரணம் இது அல்லவோ, அன்பினை மதியாமல் அழுகின்ற இளமையில் ஆசை கொண்டனை இகழ்ந்தாய், என்றென்றும் மனவாழ்க்கை இல்லாமல் இயங்கி நீ இரு என்று சாபமிட்டேன் என்று அவர்கள் அந்த மலையறிவை சார். ஆக இன்னும் கவிதைகள் நிறைய இருக்கின்ற காரணத்தினாலே நான் பாடலுக்கு செல்கின்றேன். மிக அருமையாக பாடிய பாவேந்தருடைய அந்த அப்பாவுடைய பாடலிலே மிகச் சிறந்த பாடல் என்றால் எனக்கு பிடித்த பாடல் என்று சொன்னால் அது ஏற்கனவே இங்கே பிரசுரம் ஒளிபரப்புறீங்களா, சிங்கார வேலனுக்கு சிங்கார வேலன தேவா என்ற பாடல் தான் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அந்த பாடலை நான் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் அப்பாவுடைய சூப்பர் டூப்பர். அந்த பாடலை இந்த குவிகம் அமைப்பில் இருக்கவர்கள் செவிகளிலே சென்று சேர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஏனென்று கேட்டால் அந்த பாடல் தான் அப்பாவுக்கு பெரும் புகழை பெற்று தந்த பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கிறது, அதற்கு முன்பாக வந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன என்றாலும் கூட 1962 கொஞ்சம் சிலங்கை என்ற படத்திலே எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய அதை ஒரு காதல இந்த பாட்டை கேளுங்கள், ஒரு காதல என்னுடைய நிகழ்ச்சி தகவல்களை கேளுங்கள். கொஞ்சம் சிலங்கை என்ற படத்திலே எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையமைப்பிலே எங்கள் தந்தையார் எழுதிய மிக புகழ்பெற்ற பாடல். அதுதான் எஸ் ஜானகி அம்மையாருக்கும் பெரும் புகழை பெற்றிருந்த பாடல். ஆனால் அதற்கு முன்பாகவே 1957 அம்பிகாபதி என்ற படத்திலே மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே என்ற ஒரு அருமையான பாடல்
அந்த பாடலே மூன்று மெட்டுக்கள் வரும். அந்த மூன்று மெட்டுகளுக்கும் ஏற்ப தந்தையார் அவர்கள் எழுதியிருப்பார்கள். மாசில்லா நில வேணம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே அப்படி ஒரு ஆரம்பிக்கும். அப்புறம் நீ அவ பாடுவா ஆண் பாடுவாரு நீந்தும் மலையின் மீது நிலவின் கண்ணொளி விளையாடுதே பெண் வந்து ஏன் துளிகளை ஏந்தும் மலரும் தின்றலும் உறவாடுதே ஆண் உடனே சொல்றாரு அவங்க நதியில ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருப்பார்கள் அதனால நதியில இருக்க மீன்கள் பத்தியப்பா எழுதுறாங்க உந்தன் மீன் விழிகளை காணும் நதியின் மீன்களும் துள்ளியாடுதே அப்படின்னு சொல்றான் ஒரு ஆணுடைய முகத்தை வந்து வான்மதிக்கு ஒப்பிட்டது எங்க கவிஞர் தலைவர் தான் அப்பதான் ஆண் எழில் முகம் வான்மதி என்ன அல்லுள்ளியும் உனை நாடுதே வரும் கடைசியில அன்பே இன்பம் எங்கே இங்கே சொல்லி வரும் நீரோடு நீர் போல நாம் கூடுவோம் என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு வரிகளை பின்னாடி வைத்திருப்பார் நீரோடு நீர் போல நாம் கூடுவோம் அதே போல வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே காணும் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை என்று சொல்லியிருப்பார் வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே காணும் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை என்று மிக அழகாக அவர்கள் அந்த பாடலை சொல்லியிருப்பார்கள் ஒரு ஜனரஞ்சகமான பாடல் என்றால் இப்பொழுது பல ரீமிக்ஸ்ல எல்லாம் வந்த பாடல் உங்கம பூவே கொஞ்ச பூராவே உங்கம பூவே கொஞ்ச பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் போகுது தன்னாலே தத்த தரன் தத்த தரன் தத்த தரன் ஒக்கிரி ராஜா தான் தான் பொதுமே ராஜா ஒக்கிரி ராஜா போதுமே ராஜா பொம்பளைக்கு ஜம்மமாய் வந்து ஒப்புகள் பண்ணாதே அது அழகா எதிர்ப்பாங்க கடைசியில சந்திரபாபு சொல்ற லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஜம்பரிப்பட்டும் தாவணி கட்டும் சலசலக்கையிலே என் மனம் கெட்டு ஏத்தமுபட்டு என்னமோ பண்ணுது மிக அழகான அந்த வரிகள் ஜம்பரிப்பட்டும் தாவணி கட்டும் சலசலக்கையிலே என் மனம் கெட்டு ஏத்தமுபட்டு என்னமோ பண்ணுது என்பார் அந்த பாடல் முடிக்கும் பொழுது சண்பகம் மட்டும் சந்தானப்பட்டும் சம்மதப்பட்டுக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும் என்று மிக அழகாக அதை முடித்திருப்பார்கள் குங்கும பூவே கொஞ்சம் புறாவே மிக எனக்கு பிடித்த அந்த பாடல் சித்திரம் பேசுதடி என்ற பாடல் எனக்கு டிமஸ் அவர்களின் முதன்முதலிலே நான் மிகவும் ரசித்த அந்த குரல் நான் அதை வைத்து 1998 ஒரு புத்தகம் கூட வெளியிட்டிருக்கேன் சித்திரம் பேசுதடி என்பது அப்போடைய பாடலிலே நான் பல்லவிகாவை வைத்து 1998 சித்திரம் பேசுதடி என்ற தலைப்பிலே நான் மறைந்த ஓவியம் எனக்கு சொல்ல வருகின்றேன் அதே போல எங்களுடைய தாயாரின் கரங்கில் நான் வெளியிட்ட அதிலே மூன்றாவது வரியாக வரும் முத்து சரங்களை போறோம் அதுக்காக அந்த மூணு என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்புக்கு முத்துச்சரங்கள் என்று நான் பெயரிட்டிருக்கின்றேன் இதற்கு நடுவே அவருக்கு எனக்கு பிடித்த அவருடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து நான் அதில் இரண்டு பொருள் குறும்படி எழுதியிருக்கின்றேன் நான் விரும்பும் கவிஞர் பூமாப்பா அப்படியும் எடுத்துக்கலாம் நான் விரும்பும் கவிஞர் பூமாப்பா திரைப்பட பாடல்கள் அப்படியும் எடுத்துக்கலாம் 74 அவர்கள் இறந்த போது நான் வெளியிட்டேன் அதன் பிறகு மணிமேகலை புரசுரம் அவர்கள் ஒரு 196 பாடல்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன் பிறகு என்னுடைய சகோதரர் திருநாவுக்கரசு அவர்கள் பா இளங்கோன் அவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 300 பாடல்களை இன்று கொண்டு வருகிறார்கள் அப்பாவுடைய 500 பாடல்கள் இருக்கும் மொழிமாற்று பாடல்கள் ஒரு 100 இருக்கும் என்றாலும் கூட எங்களால் எவ்வளவுலாம் திரட்ட முடியுமோ அப்படி திரட்டி ஒரு 300 பாடல்கள் கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் தீநுண்மி வந்து கலைத்து விட்டது என்றனாலே இந்த குவிகம் அமைப்பு தான் எங்களுக்கு முதன் முதலிலே இந்த வாய்ப்பினை தந்து 100 விழாவை துவக்கி விளக்கேற்றி வைத்திருக்கிறது என்றனாலே நான் குவிகம் அமைப்புக்கு எங்கள் குடும்பத்தாரின் அனைவரின் சார்பில் சார்ந்த நன்றியை செலுத்திக் கொள்கின்றேன் டாக்டர் சேயோன் அவர்கள் நிறைய பாடல்களை எனக்கு எழுத கற்றுத்திருக்கிறார் மிகச்சிறந்த அவருடைய இயக்குநராக இருந்த பொழுது அவருக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் டாக்டர் சேயன் அவர்கள் அதே போல நல்ல எழுத்தாளர் எஸ்விவி இருக்கார்கள் இந்த புதிய மாவட்டத்திலே மிகச்சிறந்த எழுத்தாளர் அவர் எஸ்விவி அவர்கள் அவருக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் நான் சில பாடல்களை குறிப்பிட வேண்டும் என்னுடைய நேரம் இன்னும் 3 நிமிடங்கள் இருப்பதனாலே நான் முடிவுக்கு வந்து விடுகின்றேன் அதாவது என்னுடைய
தந்தையாருக்காக நான் எழுதிய ஒரு கவிதையினை கடைசியாக சொல்லிவிட்டு, அவர் இறந்த போது நான் எழுதியதிலே வந்திருக்கும் 1998 நான் வெளியிட்ட நூலிலே வந்திருக்கும். அதே அமுதை பொழிந்ததே நீங்கள் இப்ப கொடுத்த தலைப்பை நான் அப்பொழுதே பின்பக்கத்திலே போட்டிருக்கின்றேன். கவி அமுதை பொழியும் நிலவேணி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிந்தையில் வாழும் என் தந்தை கலைமாமணி கவிஞர் பூமாப்பா அவர்களுக்கு, தாழ்வேந்தா வாழ்வோடும் தலைவணங்கா மதிப்போடும் கண்மான சுடர் ஒளியாய் வாழ்ந்து பாவேந்தர் பரம்பரையில் பா புனைந்து கலைஞரிடம் பாசமுடன் பழகியனர் கவியே, நாவேந்தே நெஞ்சத்தில் நிலைத்திருக்கும் பாடல்களை நிறைவுடனே பாடிய கவி குயிலே, சாவேந்தா தமிழ் உனது சரித்திரமே முழு சந்திரனும் உன் புகழும் நிரந்தரமே என்று நான் 1998 வெளியிட்ட நூலிலே குறிப்பிட்டிருந்தேன். அவருடைய கடைசியாக அவருக்காக நான் எழுதிய இந்த பாடல், கற்கண்டை விடவும் உன் பாடல் இனிக்கும் கேட்போர் உள்ளத்தை அது ஈர்க்கும், வெறும் கற்பனைகள் அல்ல உன் கவித்தேன் பாக்கள் காலமெல்லாம் கவிதாவும் தீர்க்கும், எளிய சொற்களை கொண்டு நீ எழுதிய பாடல்கள் சொர்க்கத்தை நெஞ்சிலே பார்க்கும், வெறும் விற்பனைக்கல்ல ஒவ்வொரு பாடலும் உள்ளத்தில் இன்பத்தை சேர்க்கும் என்று கூறி புதிகம் அமைப்பிற்கு மீண்டும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இங்கே இருக்கின்ற ஆன்றோர் சான்றோர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான நிகழ்வை அமைத்துக் கொடுத்த இது சகோதரர்கள் இருவருக்கும் எங்களுடைய குவியம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூமாப்பா அவர் பாடல்கள் எல்லாம் அத்தனையும் தேன் போன்ற பாடல்கள். இப்பொழுது கேள்வி பதில் என்ற ஒரு நல்ல நிகழ்வு நம்மிடம் இருக்கிறது. நம்ம குவிகம் புரோகிராமுடைய ஒரு ஹைலைட்டே இதுதான், கலந்துரையாடல். ஸோ இப்போ கேள்விகளை கேட்க தயாராகுங்கள். ஒரு நிமிடம், ஒரு கேள்வி, எந்த ரெண்டு பேர்ல யார் வேணாலும் பதில் சொல்லலாம். கேள்வி கணைகளை தொடுக்க தயாராகுங்கள். சீக்கிரம் கேட்கறவங்க டிஜிட்டல் ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க. வணக்கம், சிறக ரவி பேசுறேன். சகோதரர்கள் இருவருக்கும் பொதுவான கேள்வி, உங்கள் தந்தையை போல் நீங்கள் திரைப்பட உலகில் நுழைந்தீர்களா, நுழைவீர்களா, நுழைய போகிறீர்களா? மூன்று கேள்வி ஆகிவிட்டது. வணக்கம், முதல்ல என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்து 1982 திரைப்பட பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். என்னுடைய துரதிருஷ்டம், சில படங்கள் வெளியாகவில்லையே தவிர, கங்கையாமரனுடைய இசையிலே முதன் முதலாக பொன்னி என்ற படத்திலே ஒரு பாடல் எழுதினேன். பூச்சூடி பொட்டு வச்சேன், வண்ண பூமாலை கட்டி வச்சேன், ஒன்னும் தெரிய ஒன்னும் புரியாம நான் தவிச்சேன், மனநாளின் கோலம் எண்ணி தாழம் பூவ பின்னி பூச்சூடி போட்டு. இந்த பாடல் பொன்னி என்ற படத்துக்காக பதிவு செய்யப்பட்டது. இந்த ரெக்கார்டு கூட வந்தது. அப்போது இலங்கை வானொலியில இந்த பாடலை அடிக்கடி போடுவாங்க. இந்த பாடல் வந்து அடிக்கடி போடுவாங்க. என்ன காரணம்னா, கண்ணதாசன் அந்த படத்திலே ஒரு பாடல் எழுதியிருந்தார். அவர் ஒரு அருமையான தத்துவ பாடல் எழுதியிருந்தார். ஆறு செல்லும் பாதையெல்லாம் நாணலுக்கு வேர்கள் உண்டு என்ற அருமையான தத்துவ பாடல். அந்த ரெக்கார்ட பதிவு பண்ணவங்க என்ன பண்ணாங்க, பெயரை மாத்தி போட்டாங்க. நான் இப்போ கவிதாசன் என்கிற பொன்னி பேரில் எழுதுவேன், அதனால கவிதாசன்ற இடத்துல கண்ணதாசனை போட்டு அவருடைய ஆறு செல்லும் பாதையெல்லாம்க்கு கவிதாசன் பேரை போட்டாங்க. ஆக அந்த பாடல அவருடைய பாடல போடுறத நினைச்சுக்கிட்டு இந்த பூச்சூடி போட்டு வச்ச பாடல சுரேந்தர், ஜென்சி, அப்புறம் அசோக் மூன்று பேர் பாடுவாங்க. அதாவது ஒரு லவ் ட்ரையாங்கிள் கிராமிய பாடல், அது ஒண்ணு எழுதினேன். அதற்கு அடுத்து நெஞ்சின் நிறங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துல நண்பர் ALS கண்ணப்பன், அவர் ALS உடைய மகன், அவருடைய படத்துல ஒரு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு வந்தது. அதுல மணி ஜெயராமும் சுரேந்தரும் பாடினாங்க ஒரு பாட்டு, பனிப்பூவிலே விழும் சாரலே சொல்லிட்டு. அது பெங்களூர்ல கிட்டமங்களூர்ல ஷூட்டிங் நடத்தினாங்க. அந்த பாடல் ஒரு பதிவாச்சு, அதுவும் படம் முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் ஐயப்பன் அப்படிங்கிற படம், அது ஒன்றுதான் வெளியிடப்பட்ட படம். அந்த எல்லாம் ஐயப்பன் படத்துல வந்து ஜேசுதாஸ் ஜேசுதாஸ் கம்போஸ் பண்ணாரு. அவர் பண்ண ஒரே தமிழ் படம் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் இசையமைத்த தமிழ் படம். அதுல அடிக்கடி மெகா டிவிலையும் வசந்த் டிவிலையும் போடுவாங்க. அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மலர் பூஜை பாடல். நீலிமலை வாழும் நீலகண்டன் மகன் பாதமலர் தழுவிய
அம்பலத்தில் எழும் ஐயன் புகழை சொல்லும் ஆயிரம் குரல்கள் இணைந்திடுமே. பொன்னில் தோய்ந்த முகம் கண்ணில் காந்த ஒளி போற்றிடும் மனதை கவர்ந்திடும். இப்படி அது நல்ல ஒரு நான் கேட்டு ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்கன்னு என்னை பாராட்டினார். அந்த படம் வெளியில வந்தது, மற்ற பாடல்கள் வெளியில வரல. எனக்கு இந்த பாடல் எழுதக்கூடிய அனுபவமும் அதுவும் எங்க அப்பா, ஏன்னா அப்பா எனக்கு எப்படி பாடல் எழுதுவது என்று எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு. இந்த தத்தகாரம் எப்படி பிரிச்சுக்கணும், என்ன தாள அளவுகள், இப்படி தகட சதுசரம்னா என்ன, மிஸ்ரம்னா என்ன, அந்தம்னா என்ன, அப்படி அவர் சொல்லி கொடுப்பார். மிஸ்ரத்துல எப்படி எழுதணும், அது துரிதமா இருந்தா எப்படி எழுதணும், விளம்பமா இருந்தா எப்படி எழுதணும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பயிற்சியா இருந்தது. அதை கொண்டு நான் நிறைய எங்களுடைய நான் சார்ந்த வங்கியிலேயே நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். என்னுடைய எங்க பேங்க் ப்ரோக்ராமே லைட் மியூசிக்ல கொண்டு வந்து நிறைய வழங்கியிருக்கேன். இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைத்தது. இதற்கெல்லாம் ஆரம்ப காலம் என்னன்னா என்னுடைய ஆல் இண்டியா ரேடியோ அனுபவங்களும் தொலைக்காட்சி அனுபவம் தான். சேயன் போன்றவர்கள், தஞ்சை வாணன் போன்றவர்கள் கொடுத்த ஊக்கம் என்னை ஆளாக்கியது. ஆமா, சாய்நாத் கோவிந்தன், ஆர் கே ராமநாதன், ஸ்ரீனிவாச ராகவன், வல்லபதுரையன், சுப்பிரமணியன், நாலு பேர் இருக்காங்க. சாய்நாத் நீங்க கேளுங்க, முடிந்து விட நினைக்கிறேன். கேள்வியில் கேளுங்க, சுருக்கமான கேள்வியை கேளுங்க, சுருக்கமான பதில் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சாய்நாத் நீங்க கேளுங்க. சாய்நாத் நீங்க கேளுங்க. சரி, அடுத்தது ஆர் கே, நீங்க இப்ப கேளுங்க. ஹலோ, உள்ளமெல்லாம் தள்ளாடுது அப்படின்னு இந்த 13 வருஷம் அந்த கேப்ல அவரோட நிகழ்வுகள் என்னவா இருந்தது, அவரோட படைப்புகள் என்னவா இருந்தது? அவங்க வந்து 1974 வந்து 80 வரைக்கும் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பொறுப்படுத்தினாங்க. அதன் பிறகு அவர்கள் வந்து தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் செயலாளராக பணிபுரிந்தார். 1989 to 1991. ஆக அவர்கள் வந்து திரைப்பட பாடல் எழுதணும்ட்டு யார்களிடமும் போய் அவர்கள் வாய்ப்பு கேட்டதில்லை அந்த காலத்திலேயே. அதனாலே அவர்கள் வந்து அதற்கு யாராவது கீழே ஏறி வந்து பாடல் வேண்டும் என்றால் மட்டும்தான் எழுதி தருவார்கள். அதனாலே அதில் அவரை நாட்டம் காணவில்லை. ஏஎல் சீனிவாசனுடைய மகன் ஏஎல் ஸ்கண்டப்பன் அவர்கள் வந்து கேட்டதுனாலே அந்த பாடல்கள் மட்டும் அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். கனவுகள் கற்பனைகள் என்ற படத்திலே வெள்ளம் போலே வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்களே என்ற ஒரு பாடல், மிக அருமையான பாடல் அது. அதுதான் அவர்கள் அநேகமாக நேர் படத்துக்கு ஸ்ட்ரீட் பிக்சருக்கு அதான் அவர் எழுதின பாடலாக இருக்கும் நினைக்கிறேன். நிறைய மொழிமாற்று பாடல் எழுதியிருக்கு. அடுத்து இன்னும் ரெண்டு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். பார்த்தா ரெண்டு கேள்வி இருக்கு. நன்றி. அடுத்தது ஆர்கே, நீங்க கேளுங்க. வணக்கம். என்னுடைய 25 ஆண்டு காலத்துக்கும் மேலான நண்பர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கம். இது வந்து ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் எனக்கு எப்பவுமே பத்தாது. ஒரே ஒரு கேள்வி, அப்பாவோட சிறுகதைகள் தொகுப்ப கொண்டு வர்ற மாதிரி இருக்கா, இல்ல பிரதிகள் கிடைக்குமா? கண்டிப்பா, 100 ஆண்டு விழாவில் அது எல்லாமே முடிஞ்சு. அது ஒன்னும் ஷர்ட் போடல, அவ்வளவுதான். 4 புத்தகங்கள் தயார் நிலையில இருக்கு. கூமாப்பா கவிதைகள், கூமாப்பா சிறுகதைகள், காவிய நடனம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான நாட்டிய நாடகங்கள் 5 எழுதியிருக்காங்க அப்பா. சிலப்பதிகாரம், அல்லி திருமணம், ரிஷ்யசிருங்கர் போன்ற பல 5 நாட்டிய நாடகங்கள். இதை வந்து சாதாரண ஆட்கள் பண்ணதில்லை, மிகப்பெரிய நடன கலைஞர்களாகிய சாய் சுப்புலட்சுமி, நாட்டிய பேரொழி பத்மினி, வள்ளூர் ராமையா பிள்ளை போன்றவர்கள்லாம் உருவாக்கிய நாட்டிய நாடகம். இதை ஒரு புத்தகமா கொண்டு வரோம். இது இல்லாம திரைப்பட பாடல்கள்ல இன்னும் நிறைய விட்டுப்பட பாடல்களையும் இணைத்து ஒரு 300 பாடல்களை வெளியிட வேண்டும் என்று இருக்கிறோம். அடுத்த இன்னொரு 2 நிமிடம் இருக்கு, சொல்லுங்க. அடுத்த கேள்வி, அடுத்தது ஸ்ரீனிவாச ராகவன் கேளுங்க. ஸ்ரீனிவாச ராகவன், சரி, நீ வல்லவ துரையன், சுப்பிரமணியன், நீங்க கேளுங்க. வணக்கம் 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 வணக்கம். பூப்பாரா அவர்கள் திரைப்படத்திற்கு வசனம் எழுதுவதிலே ஈடுபட்ட பாப்பா சிவஞானம் அவர்களுக்கும் கூப்பாராவுக்கும் தொடர்பு எப்படி இருக்கு? ரெண்டுதான்.
ஒரு கேள்விதான் கேட்கணும். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்ல. அப்பாவுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு வந்து குப்பாரா பத்தி அவ்வளவா எங்களுக்கு அப்பாவுடைய அப்பாவுக்கு பாதித்த எழுத்தாளர் அவர். அப்பாவை சிறு வயதிலே மிகவும் பாதித்த எழுத்தாளர் குப்பாரா அது சொல்லுவாங்க. மற்றபடி அவருக்கும் ஐயாவுக்கும் மாப்போசி ஐயாவுக்கும் என்ன இது இருந்தது என்றது எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தமிழ் பெயரை சூட்டியவர் மாப்போசி ஐயா தான். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தமிழ் பெயர் இருக்காங்க. புகழேந்தி, இளங்கோவன், திருநாவுக்கரசர், கபிலன், காலமேகம். ஒரு நிமிடம் தான் இருக்கு. அப்பா வந்து தமிழக ஆமா ஆமா எல்லா போராட்டத்திலயும் வடக்கல்லை போர்ல இருந்து மாநில சுயாட்சி அனைத்திலும் வாவேஸ் ஐயாவுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அவருடைய பின்னணி அரசியல் பின்னணி தெரியும். வாவேஸ் ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் சிலம்பத்தில்லோருடைய பெரிய பழக்கம் உள்ளவரா இருந்தார். அதனால அவருக்கு தெரியும். நன்றி 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 ஐயா நன்றி. அடுத்து அவருடைய இறுதி நாட்கள்ல வந்து அவர் இருந்த ஒரே ஒரு நிமிடம் அந்த எந்த ஒரு இதுலயும் அவங்க படுத்தது இல்லை. காலையில எழுந்து எப்பவும் போல அவங்க 9 மணிக்கு அந்த ஸ்டாலில் போட்டுக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க செய்தித்தாள். அந்த செய்தித்தாளில் எந்த வரியில் அவருடைய கண்கள் வந்து நின்றுதுன்னு தெரியாது. கண்மணி பாப்பா ஒரு 1994 அவங்களுடைய 74 வயதில் ஒரு செய்தித்தாள் படித்துட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்படியே தலையை சாய்த்து வருதுதான் அவர்கள். அதன் பிறகு மூச்சு விடுவதில்லை. அதுதான் அதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுகின்றேன். 1994 ஒரு தீபாவளியை ஒட்டிய ஒரு நிகழ்விலே அவர்கள் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு எனக்கு மிகவும் இதுல எல்லாருக்குமே தேங்க் பண்ணிருக்கு. முகநூல்ல நான் எழுதும் போது எனக்கு தெரிந்து எல்லா மிகப்பெரிய டி கே கலாப்பிரியா, சந்திரமௌலி போன்ற பலரும் இந்த கருத்து தெரிவிச்சிருக்கேன். எல்லாமே அதுல போட்டிருக்கேன். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு கிருபானந்தன் எனக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருந்தார். சந்திரமௌலியோடைய அவருடைய அட்வைஸை கேட்டு நான் நவீனவருச்சம் சந்திரமௌலியோடைய அட்வைஸை கேட்டு இதை நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தேன். ஸோ இந்த புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவில்லை. கூடிய சீக்கிரத்திலே இந்த 4 நூல்களையும் தயாரித்ததற்கு பிறகு புத்தக வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் எல்லோரும் இதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பிக்க வேண்டும் என்பதை பணிவாக உமாப்பா பாடல்களை குறிப்பாக நான் எடுத்து பாராட்டினேன். நான் மிக மதிக்கக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய காலகட்டத்தில் இருந்த கவிஞர் கவி காமு ஷரீப் அவர்கள், அதுக்கு முன்னாடி மருத காசி, அதற்கு முன்னாடி தஞ்சை ராமதாஸ் போன்றவர்கள், இவருடைய பாடல் வரிசையெல்லாம் பார்க்கும்பொழுது கபிலன் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான செய்தி. மரபு சார்ந்த ஒரு திரைப்பட கவிஞர் யார் என்று சொன்னால் கூமா பெயர்ப்பதான் முதல்ல வரும். வேற யார் பேரையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய ஒன்றும் இல்லை, அவருடைய பாடல் சித்திரம் பேசுதடி எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். என் மனம் நீ அறிவாய், உந்த எண்ணமும் நான் அறிவேன். அது சொன்னதுக்கு அப்புறம் கடைசி சொல்லுவார், இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன்மொழியே. அப்ப நான் கேட்டேன், இவள் பேசவில்லை, இவள் ஊமையாக இருக்கிறாள், தேன்மொழி என்று எப்படி தெரியும்? அதுதான் முன்னாடி போனா பதில், என் மனம் நீ அறிவாய், உந்த எண்ணமும் நான் அறிவேன். எனவே தேன் என்பது கெடாமல் இருப்பது போல், தேன் என்பது போல் எப்படியும் சுவையை தருவது போல், தேன் மொழி என்பது மொழிவதிலே அல்ல உணர்வதிலே என்பதை சுட்டி காட்டிய ஒரு மாபெரும் கவிஞர் அது கூமா என்பதை நான் இந்த மன்றிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல அவர்கள் சொன்னதுல இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த சிங்கார வேலன தேவா இந்த பாடல்ல, அது பாடல் மட்டும் அல்ல, அது பண் சேர்ந்த பாடல், பண்ணிசை பாடல். அதுல இருக்கக்கூடிய தாளம், அதுல இருக்கக்கூடிய தாளத்தினுடைய நீக்கு போக்கு, இது வந்து சாதாரண ஆட்களால் எழுத முடியாது. அவர்கள் சொன்னது போல, கபிலன் சொன்னது போல, அவர் திருநாவுக்கர் சொன்னது போல, இந்த சதுஸ்ரம் மிஸ்ரம் திஸ்ரம் கண்ட நடை எங்க எடுக்கிறது, எடுப்பு தொடுப்பு இது எல்லாம் தெரிந்ததையும் தாண்டி நாதஸ்வரத்துக்கு எப்படி அது துணையாக இருக்க வேண்டும் என்று தெரிஞ்சு இருக்கிறார்கள். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா
ஒரு ஆலாபனையில கூட என்னுடைய இசை ஆசிரியர் மதுரை ஜி எஸ் மணி அவர்கள் குறிப்பிடுவார்கள், மிகச் சிறப்பாக ஆலாபனை செய்யக்கூடிய அத்தனை கர்நாடக இசைக்கலைஞர்களும் அந்த ராக ஆலாபனையை நாதஸ்வரத்திலிருந்து தான் கற்றிருக்கிறார்கள், வாய்ப்பாட்டில் இல்லை. எனவே அதுல இருக்கக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் அறிந்தால் எவ்வளவு சிறப்பான இசை நுணுக்கத்தை அறிந்தவர்கள் குமாப்பா என்பதை நான் நிச்சயம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுக்கு இன்னொரு அகச்சான்று என்னன்னா, இதுவும் அவர்கள் கவிதையில் குறிப்பிட்டு அந்த அந்த வரிகள் எனக்கு நினைவு, நான் ரசித்த வரிகள் தான் அவரை ரசிச்சிருக்கார், அவர் அப்பாவுடைய வரி நான் ரசிகனாக ரசித்திருக்கேன். அதுல ஒரு இடம் வந்து வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே காற்று வேறு கானம் வேறாய் காண்பதே இல்லை. அதான் வெளியே நினைக்கிற அதான் ஞாபகத்தில் இருக்கிறது. அதுல முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ரெண்டும் கலந்த பிறகு இது எங்க அடிப்படைனா, சங்க கால புலவன் பேசுகிறான், செம்புல பெயல் போல் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. எப்படி செம்மையான மண்ணிலே பெயல் நீர் என்று சொல்லக்கூடிய மழை நீர் வந்து சேர்ந்த பொழுது தனித்தனியாக இருந்தவை, ஒன்று விண் சார்ந்தது ஒன்று மண் சார்ந்தது, இப்படி தனித்தனியாக இருந்தவை ஒன்று சேர்ந்த பிறகு பிரிக்கவே முடியாமலாகிவிட்டதே என்பது செய்தி. அதை போல ஒரு குழல் இருக்கிறது, இன்னொரு பக்கம் காற்று இருக்கிறது, மூங்கில் துளையுள்ளே முத்தமிட வந்து விழுக்குழல் காற்று இருக்கிறது, அது தட்டு தடுமாறி அந்த துளையினுள்ளே சென்று மீளும் பொழுது ஒரு ஒரு கானம் இசைக்கிறதே, அதுக்கப்புறம் காற்று வேறு கானம் வேறா யார் காணப்போகிறார்கள். அதாவது இது வந்து ஒரு கவிஞன் சொல்வது பெரிய விஷயம் அல்ல. இது என்னுடைய நண்பர் வாலி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு முறை, நாங்கள் எல்லாம் மெட்டுக்கு பாட்டு மெட்டுக்கு முட்டையிடும் பெட்டை கோழிகள் என்றார்கள். மெட்டுக்கு முட்டையிடும் பெட்டை கோழிகள் என்று வாலி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோல அந்த இசைக்கலைஞனுக்கு தேவையான தாளம் லயம், அந்த தாளம் என்ற லயம், அதன் பிறகு அந்த ராகம், இதெல்லாம் இணைந்து இருக்கக்கூடிய விஷயத்துல இவ்வளவு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சொன்ன தத்தகாரம் தான் கொடுப்பாங்க. நான் எம்எஸ்வியுடைய கம்போசிங் எல்லாம் போய் உட்காண்டிருந்தவன், எனக்கு தெரியும் அங்க ரொம்ப நேரம் கிடையாது, விரைவாக செயல்பட வேண்டும், அந்த இசைக்கு ஏற்றாற் போல நீங்கள் கொடுக்க வேண்டும், அந்த தத்தகாரத்துக்கு ஏற்றாற் போல உடனே சொல்ல வேண்டும். இத்தனை இத்தனை இத்தைக்கு நடுவுல அவர் வந்து இவ்வளவு விஷயம் இலக்கியம் சார்ந்து கொடுத்தார்ன்னு சொன்னால், எங்கு தொட்டாலும் சுனாதம் கேட்கக்கூடிய எங்கள் சுசீந்திர தூண்கள் போல சுரத்தூண்கள் போல குமா அப்பா அவர்களை எங்க தொட்டாலும் இலக்கிய முடியும் என்பதுதான் இந்த செய்தி. ஆகவே நூற்றாண்டு விழா நடக்க என்னுடைய வாழ்த்துகள். எங்களை போன்றவர்கள் எல்லாம் நிச்சயம் கலந்து கொள்வோம். இது போல நடக்க நடக்க குவிகத்தினுடைய கனம், குவிகம் என்ற இதனுடைய இந்த தளம் இருக்கிறதே, அதனுடைய கனம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதனுடைய வரவேற்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கும்போது எடுத்தவொடனே ஒரு 50-60 பேர் உட்காந்துருக்கிறாங்க. இன்னைக்கு காத்தால்தான் சுந்தரராஜ சார் பேசிட்டு இருந்தேன், எப்படி இதெல்லாம் அழகிய செய்கிறது போல எப்படி இதெல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையில இந்த நூற்றாண்டு விழாவை மிகச் சிறப்பாக நடக்கும். இப்ப செப்டம்பர் 21 அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இருந்தாலும் இந்த இணையதளத்திலாவது நாம் நிச்சயமாக இந்த நூற்றாண்டு விழாவுடைய வாழ்த்துக்களையும் அதை கொண்டாடக்கூடிய அந்த பெருமைகளையும் இன்றே எதிர்பார்த்து முன்னதாக சகோதரர்கள் இருவருக்கும் நான் என்னுடைய நன்றியை பாராட்டுகிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நண்பர் சேகரவர்கள் வந்திருக்க வந்து நீங்க நேரத்தை கடந்துட்டதுனால நன்றிக்கு நேரம் இல்லை. ராஜா கேப்டன் சதீஷ் அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இப்பதான் நம்ம முகத்துல பார்த்தேன், பட்டாபி மயிலை பட்டாபி, அவரு திரைப்பட படத்திலேயே அவரை பத்தி வசனம் வந்திருக்கு, மயிலை பட்டாபி. இவங்க எல்லாம் வந்து சுவைஞர்கள், அவங்க இன்னும் முகம் தெரியாம பக்கத்துல இருந்திருப்பாங்க. இவங்கல ராஜா நான் பார்த்தேன், அவரு குளத்தூர்ல அவரு திருவிக்கா பேச்சரங்கத்தின் முக்கியமான அமைப்பாளர். அவரு அவருக்கு மற்றும் இந்த முகம் தெரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக்கிறேன். கேப்டன் சதீஷ் கூட வந்திருக்காரு நினைக்கிறேன், அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி வேணுகோபால் அவருக்கு ஒன்றை நினைவுபடுத்தி விட்டு அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அவர் வந்து ஹிந்துல தமிழ் ஹிந்துல அப்பாவுடைய நூற்றாண்டு விழா பத்தி ஒரு அரை பக்க கட்டுரை எழுதியிருந்தார், அருமையான கட்டுரை. அதாவது அதை நிறைய பேர் வாசிச்சிங்களா என்னன்னு தெரியாது, அருமையான கட்டுரை. எஸ் வி வேணுகோபாலன் தந்தையாரை பற்றி எழுதியிருந்தார், அவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்வது என்னுடைய கடமை. நன்றி நன்றி, என்னுடைய நன்றி நான் சொல்லுவேன். நன்றி சார், நன்றி அனைவருக்கும். இது அதாவது ஒரு அருமையான நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் போது முடிப்பதற்கே மனம் இல்லாமல் இருக்கின்றது. ஏன்னா அவருடைய பாடல்கள் அப்படி தேன் போன்ற இனிமையான பாடல்களை கொடுத்தவர். இதெல்லாம் அருமையாக ஆரம்பிச்சாங்க, அந்த அருமை அமுதைப்புடைய நிலை ஆரம்பிச்சதுல
மிக சிறப்பாக போச்சு. அதனால கிருபானந்தனையா அவர்கள் இருந்து வாவேசில இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கு எல்லாருக்கும் வாவேசு அவர்கள் எல்லாரையும் நான் தனித்தனி சொல்லணும். அதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடும். எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் என்னுடைய எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. நன்றி சார். எந்த நல்ல நிகழ்வும் முடிவறிய வேண்டும், அதான் ஆல் குட் திங்ஸ் ஹேஸ் டு கம் டு அன் எண்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்வை நம்ம இதோட முடித்துக் கொள்கிறோம். மிகவும் அருமையான நிகழ்வாக அமைத்து கொடுத்த அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். அடுத்த நிகழ்வு நான் வழக்கம் போல சொல்வதை போல இன்னொரு முக்கியமான நிகழ்வு, என் சிறுகதை என்று அதனுடைய 4வது பகுதி. இன்னும் ஒரு 10 பேர் கதைகள் சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள், வரப்போகிறார்கள். அவருடைய நிகழ்வை பற்றி திரு குருபானந்தன் அவர்கள் அடுத்த வாரம் அவர்கள் யார் யார்கள் யார் யார் கதை சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது புத்தக அறிமுகமும் லலித கானங்கள் என்ற புத்தகத்தை பற்றிய அறிமுகமும் அடுத்த வாரம் இதே சமயத்தில் நடைபெறும். அனைவருக்கும் அனைவரையும் திரும்ப அதை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மீண்டும் வாருங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.